சார், படம் நல்லா இருக்கு சார், வேற லெவலில் இருக்க படம். அதை உதயணா நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜாதி வந்து வெரி எப்படி ஈஸியாக சொல்லாமோ அதை எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு ஜாதி வழியும். அதேமாரி வந்து மதம் மதத்தை இது ஜாதி எல்லாருமே இன்னமும் எல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டரோட கேரக்டர் அனிதா சூசைட் பண்ண அனிதா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாத காரணத்தால் அந்த டாக்டரை வர ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் கூட ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க டாக்டரை. ஸோ படம் நல்லா எக்ஸாக்டாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வேறு லெவலில் ஹிட் ஆகும் படம். கண்டிப்பாக சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தா அம்பேத்கராக போவாங்க, சில பேர் பெரியாருக்காக போவாங்க. பட் அம்பேத்காரும் பெரியாரும் அவங்க என்ன சொல்ல வராங்க, பெரியார் பார்த்தீங்கன்னா ஜாதி எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் ஒரு ஜாதியை கொண்டு போகல, கீழ் மட்டும் அதெல்லாம் சட்டத்தை பார்க்க தான் சொல்கிறாருக்காண்டி, சட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாருக்கி, அதுமாதிரி தான் கன்சல்ட் பண்ணுறாங்கண்டி. எந்த இதுவுமே சொல்ல, பெரியாருக்கும் சப்போர்ட் பண்ணும், அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணும், ஜாதி மதம் எல்லாம் இதுவுமே இல்லை, ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் சார். சூப்பராக நல்லா பார்க்க வேண்டிய படம் தான், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் இது. இந்த மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கே, இது இனிமேல் நடக்கக்கூடாது, நல்ல படம் எடுத்துருக்காங்க, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். நல்லா தான் சார் இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை, சூப்பராக இருக்குது, எல்லோரும் பார்க்க வேண்டிய. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கே இளைஞர் பார்த்து திருந்தணும், இதை பார்த்து திருந்தோம்னா தப்பா இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது. படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தோடு வர காலகட்டம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக அதை எடுத்து அதை பற்றி பேசிக்காங்க, நல்லா இருக்குது. போலீஸ் கட்டப் நல்லா இருக்கு ஐயா தளபதி. இல்லை இனிமேல் வர இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து இதை பார்த்து மாறலாம், மாறணும், நல்லா இருக்கு, எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா தானே இருந்துச்சு மாஸ் என்ட்ரி தலைவருது, ஆனால் சட்டம்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா, இருக்குதே சட்டம்லாம் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் நடக்குதுண்ணா அதெல்லாம், அது நடக்கிறதுலாம் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, அதுக்கு ஏற்ற சட்டம் எதுனா இது உண்மையாக அது நல்லா இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்குற படம் தான், ஃபேமிலியோடு வந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், லேடிஸ் எல்லோரும் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அது தரமாயிடுச்சுண்ணா, அவர் போலீஸ் கட்டிப்பா அந்த கெட்டப்பே, அவர் நடக்கிற இது, அவர் பேசுகிற எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. அவர் அது தானே பெண்களுக்கு நட கொடுமை தானே, அது அது இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது, நடக்கலாம் எல்லாம் சொல்ல முடியாது, நடந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் இது பண்ணுறது தான். படம் மேலே வேறு லெவல் ப்ரோ, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்ததோடு ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில், எல்லா குடும்பத்தோடு அந்த ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம். இந்த இது சுச்சுவேஷனுக்கு நல்லாது, எல்லாத்துக்கும் போகிற மாதிரி நல்லா எடுத்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து யதார்த்தமாக நடத்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ, இந்த மாதிரி நடிப்பு தேவை. போலீஸ் கெட்டப்பில் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ, எல்லா போலீஸ் கெட்டப்பிலாமே நாங்கள் வேறு மாதிரி தான் பார்த்துருக்கோம், வேறு மாதிரி தான் போயிருக்கு. ஆனால் உண்மையில் ஜெய்பி ஆரியா ஆரிய கெட்டப்பு கொஞ்சம் தான் ப்ரோ வந்துச்சு, கொஞ்சம் என்னங்க லேடாலாம் இல்லை ப்ரோ, இப்போ படம் உண்மையில் சூப்பர். ஜெய்பியும் படத்தோடு தூக்கி சாப்பிட்ருச்சு ப்ரோ. ஆ இப்போ அதிகமாலாம் பேசப்படல, அவங்க இது சொன்னதை யாரும் சமம், எல்லாரும் சமம் தான் ப்ரோ, யாரும் தலித்து கிடையாது, யாரும் அவதவி கிடையாது, எல்லாம் சமம் தான், அதை தான் பேசியிருக்கிறாங்க. நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு, நல்ல ஒரு ஃபிலிம், இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு நல்ல ஒரு ஃபிலிம், நிறைய நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டீம், நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காரு. ஸோ இப்போ உள்ள நாட்டு மக்களுக்கும் சரி, சிட்டியில் உள்ள எல்லா பீப்புளுக்கும் நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஃபிலிம், சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார். ஒரு சைலண்ட்டான ஒரு கேரக்டர், சைலண்ட்டாக எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே நிறைய இருக்குது, அது நீங்கள் பாருங்கள், நான் சொல்லக்கூடாது, அந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். பெரியார் ஐயாவும் அம்பேத்கர் ஐயா வச்சு நிறையா இருக்குது, நல்லாயிருக்கு படம் பாருங்கள், நிறைய நிறைய மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக யங்ஸ்டரில் நிறைய பார்க்கலாம், நல்லாயிருக்கு. எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோன்னு நல்லா சொல்லியிருக்காங்க, நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சார். ஃபிட்னஸ்லாம் கூட நல்லாயிருக்கு, சூப்பராக அரசியல் இதுக்கு கரெக்டான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே இனிமேல் இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் ஒரு கிளாப், நல்லா நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காரு. சாச்சா அப்படின்னு இதை கண்டிப்பாக அவர் சொல்லலை, அதை பற்றி இவர் சொல்லலை, படமாக சொல்லியிருக்காரு, படத்தில் உள்ள விஷயத்த சொல்லியிருக்காரு, அவருடைய இதுக்காக அவர் சொல்லலை. லாஸ்ட்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, இந்தியன் லாஸ்ட்லாம் படம் வேற லெவலில் இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு, எல்லாமே எல்லா சைடுமே நல்லா இருக்கு. படம் போனதே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம், அதான் அந்த கெட்டப்பு எல்லாமே இதுண்ணா. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது வந்து யாரையாவது இது பண்ணி தான் சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற சீனு இந்த பேசிக்காக இருக்கிறதே நம் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது பேசிக் திங்க் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்.
அதுதான் படம். வேறப்பா சூப்பரா இருந்தாரு, மாசா இருந்தாரு. அவர் கேரக்டர் நல்லா தானே இருந்தது. அவரை லாஸ்ட்ல இது பண்ணிட்டாங்க, பாதி இவ்வளவுதான் ஒரு மூணு சீன் அவ்வளவுதான் வந்தாரு. ஆனா நல்லா இருந்தது, வந்த சீனே ஒர்த்துனா. இல்லை இல்லை அப்படி இல்லாத இல்லை, நான் சூப்பராக போச்சு, விறுவிறுந்தா போச்சு, நல்லா தான் போச்சு. லாஸ்ட்ல அந்த பொண்ணு காட்டுறது அந்த அந்த சீன்லேருந்தே ஹைலைட்னா, அதான் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் பாருங்க, வேற லெவலில் இந்த மனுஷங்கள்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அதான் ஒருத்து ஜாதியை பற்றி அதிகமாக வச்சு பேசுகிறாங்க, அவ்வளோதான். படம் வந்து இப்போதைக்கு எப்படின்னு பார்த்தா ஜாதி, இப்போதைக்கு பார்த்தா ஜாதி ஜாதின்னு அந்த அளவுக்கு இப்போ யாரும் பேசல, அப்போதிருந்த பற்றி தான் இப்போ எடுத்து நடத்துகிறாங்க. நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லை என்ன நாட்டுக்கு தேவையான கருத்து ஜாதிகள்ன்றது தெளிவாக சொல்கிறாங்க. இல்லை அது யாருக்கும் வழி இல்லாமல் சொல்லியிருக்காங்க, சமுதாயத்தை நடக்க தான் சொல்லியிருக்காங்க.